படம் நல்லா இருக்கு பிரதர், நல்லா ஸ்டோரி பிளாட் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. இது ப்ளூ சட்டை மாறன் இந்த அளவுக்கு கொடுப்பாருன்னு அவர் நிரூபிச்சிட்டார். நல்லபடியா உண்மை சம்பவத்தை யதார்த்தமாக எடுத்திருக்காரு. சில இடத்துல மியூசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து அடுத்து என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா பிளாட்டுமே நல்லா இருக்காரு. டைலாக்ஸ்லாம் அருமையாக எழுதியிருக்காரு. யதார்த்தமான லைஃபை யதார்த்தமாக எடுத்திருக்காரு. உண்மையான கதையாக இருக்குது. எதுவுமே வந்து பொய்யாவோ இல்லை இவரோ போர்ட்ரே பண்ணுற மாதிரி இல்லை. ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு படத்தில். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஒரே டைலாக் தான், மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கதை வந்து வலிக்கும். மற்றபடி மதத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து வலிக்காது. அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு. இது மனிதநேயத்தை பின்பற்றவங்களுக்கு ரொம்ப நல்ல படம். இது மதத்தை மதமாக பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்து இப்போ சமீபமாக புது புது கதையம்சம் உள்ள படம் வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் ஒரு விமர்சனம் வந்து இப்போ இருந்தாலும் படம் எடுக்கிறாரில்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நல்லா சொல்லுவாங்க, டேரக்டரே பல பல படம் எடுப்பாங்க, நிறைய படம் எடுக்கலாம். ஆனால் வந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாரில்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவர் விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளாக தான் நான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக, ஏன்னா அவர் பல படப்பத்தை ரொம்ப இதாக விமர்சனம் பண்ணாலும் இப்படியும் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இதில் சொல்லியிருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் ப்ளூ சட்டை மாறன் வந்து இனிமேல் கருப்பு சட்டை மாறன் கூட சொல்லலாம். ஓ, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் போல்டான அட்டெம்ட்டு. ஸ்க்ரீன் பிளேன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு படம்னால சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் மியூசிக்னால் கொஞ்சம் மட்டமாக தான் இருந்துச்சு. நல்ல படம் தான், எல்லாருமே பார்க்கலாம். அவரோட நல்லா விமர்சனம் பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல எப்படி பார்க்குறீங்க? அந்த இடத்துல எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தார், நிறைய ரிவ்யூவில் சொல்லுவார், யார் ஏன் மரியாதையாக பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்லுவார்னா, படம் நல்லா இருந்தால் தான் மரியாதை பேசுவேன் அந்த மாதிரி சொல்லுவார். மரியாதையாக பேசலாம் ப்ரோ, நல்லா நல்லா தான் இருக்கு ப்ரோ. இப்போ படம் பார்த்தேன். இப்போ வந்து விமர்சகராக இருந்திருக்காரு, விமர்சகராக இருந்துட்டு இப்போ நிறைய படத்தை ஓட்டியிருக்காரு. இப்போ ஒரு படத்தில் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி கொடுக்கல. அதே மாதிரி குறைன்னு சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பதட்டத்தை நல்லா காமிச்சிருக்கலாம் படத்தில், அது மட்டும்தான் குறையா தெரியுது. டேரக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, ஸ்டோரி ஓகே தான், ஸ்டோரி ஓகே தான். இன்னும் கொஞ்சம் பதட்டம் கொடுத்துருக்கலாம், நீ கொடுத்துருந்தா நீ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இசையமைப்பெல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, அதனால் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ சென்னை சம்மந்தப்பட்ட ஏரியாவில் தானே பண்ணியிருக்காங்க, அது ஓகே தான். படம் பார்க்கலாம், பார்க்கலாங்க.